ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோவிலம்பாக்கம் வந்திருக்குங்க. கோவிலம்பாக்கத்தில் நம்ம இந்த 200 அடி ரோடு இருக்கு இல்லையா, அதில் நிற்கிறேங்க. இது வந்து துறைப்பாக்கம் டு பல்லாவர் ரோடு. இது வந்துட்டு துறைப்பாக்கம் டு பல்லாவர் ரோட்டில் ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாருங்கள், இந்த சைடில் தான் நான் கிராஸ் பண்ண போகிறேன். கிராஸ் பண்ணிட்டு நம்ம கோவிலம்பாக்கம் உள்ளே போக போகிறோம். இந்த பக்கம் பேக் சைடில் போனால் மடிப்பாக்கம். ஓகேங்களா, நம்ம சைடு கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே இதில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போய் ட்ராவல் பண்ணால் இங்கேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா சைட்டுக்கு ஒரு 600 மீட்டர் வருங்க. 600 to 700 மீட்டருக்குள்ளே தான் வரும். 1 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வருது. நான் இப்போ தான் இந்த ஏரியாவுக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைமாக இந்த லேஅவுட்டை நான் பார்க்குறேன். ஏரியா வந்து ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. ரொம்ப நானும் கோவிலம்பாக்கம் மேலோட்டமாக நம்ம சைடெல்லாம் பார்ப்போம், ஏரியா சரியாக இருக்காது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கோவிலம்பாக்கம் அப்படி நான் லைக் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஏரியாவை பார்த்தா எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி தான் இது இருக்குது. இப்போ பாருங்கள், ஆரம்பத்திலே பார்த்துங்க நிறைய வீடெல்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் அந்த சைட்டுக்கு போனாங்க. பழைய லேஅவுட்டுங்க தான், ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே லேஅவுட் போட்டு 25 வருஷத்துக்கு மேலான லேஅவுட் தான். வீடெல்லாம் பாருங்கள். ஸோ எல்லாமே நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த ட்ராவல் டைமில் வீடெல்லாம் காமிப்பேன். ஸோ அந்த வீடெல்லாமே பார்த்துங்க. அப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் இந்த ஏரியா எப்படி இருக்குது. நல்லாவே இருக்குங்க, பார்த்துக்கங்க. இப்போ ஒரு தான் இங்கேருந்து இப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு திரும்பிய லெஃப்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் லெஃப்ட்டு கட் பண்ணிப்போம். நான் உங்களுக்கு அதே தான் வெளியே ரோட்டில் நின்னோம். ரோட்டில் இருந்துட்டு நீங்கள் இந்த சைட்டை பார்க்க வரணும்னா, ஸோ எதெல்லாம் முக்கியமான லெஃப்ட்டு ரைட்டு கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் அந்த லெஃப்ட்டு ரைட்டு மட்டும் எப்பவுமே உங்களுக்கு ஸ்லோ பண்ணி தான் நான் காமிச்சிடுவேன். ஏன்னா நீங்கள் வரப்போ எதாவது ரோட் மாறி போகிற மாதிரியே இருக்காது. ஸோ அதுக்காக தான் இதே மாதிரி இந்த ரோட்லேயும் நம்ம போகிறப்போ ரைட் ஹேண்ட் சைட் திரும்பி கட் பண்ணுவோம். அதுவுமே நான் ஸ்லோவாக உங்களுக்கு காமிச்சிடுவேன். அப்போ நீங்கள் மெயின் ரோட்டில் இருந்துட்டு இந்த இடத்துக்கு வரீங்கன்னா எந்த உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்துட்டு அந்த சைட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம சைட்டுக்கு போவோம். சைட்டுக்கிட்ட போயிட்டே இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்லோவாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த கடைங்கெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் ஒரு லேண்ட்மார்க். இந்த ஒரு டீ ஷாப் இருக்குது. இந்த டீ ஷாப் ஸ்லோ பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்துக்கிட்டீங்க, இது ஒரு லேண்ட்மார்க் உங்களுக்கு. டீ ஷாப் தாண்டினோடனே ஒரு இந்த வீடு இருக்குது. இந்த வீடை இதிலேருந்து கண்டினியூ பண்ணி நம்ம போக போகிறோம். ஓகேங்க, நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஏரியா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒர்த் நகர். ஓகேங்களா, இதில் வந்து கோவிலம்பாக்கம் மேக்ஸ் ஒர்த் நகர் 21வது தெருவில் நம்ம போய்ட்டு இடம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க நான் இந்த மேக்ஸ் ஒர்த் நகரில் என்னெல்லாம் வீடுங்க இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏரியா ரொம்ப ஒரு அமைதியான, டீசெண்டாக அமைதியாக இருக்கிற ஏரியா இது. இதில் தான் நம்ம ஒரு சைட் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், கார்னர் பீஸ். கார்னரில் இருக்குது இந்த இடம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாக்குள்ளே இருக்க வீட்டெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போகிறேன். இந்த வீடுங்க எல்லாமே பார்த்துக்கிடுங்க. ஓகே, நம்ம இன்னும் ஒரு 2 தெரு கட் பண்ணி தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்களா, மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாக்கா மெயின் ரோடுக்கு வந்துருங்க. மெயின் ரோடு வந்து அந்த ஸ்டார் பிரியாணி அங்கே இருக்கும். அந்த ஸ்டார் பிரியாணி பக்கத்தில் இருக்க அந்த சிக்னல் தான். அந்த சிக்னலில் இருந்துட்டு நீங்கள் நான் ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் கரெக்டாகவே அந்த கட் பண்ணுற வழியெலாம் காமிச்சிருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக அந்த டீ ஷாப் காமிச்சேன். டீ ஷாப்க்கு அப்புறம் ஒரு வீடு காமிச்சேன். அந்த ரோடு ஒரே ரோடு தான் டைரெக்டாக. நான் சென்ட்ரல் மட்டும் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகுது அப்படின்றதுக்காக. அதை அப்படியே கட் பண்ணி நேராக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு திரும்பி ஆரம்பிச்சேன் இல்லையா, அந்த இடம் தான். அதில் இருந்துட்டு திரும்பி அதுக்கப்புறம் தான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு கட் ஆகும். கட் ஆகிற இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு காமிச்சிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த சைட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடு இருக்குல்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க வீடு தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து 30 அடி ரோடு, ஒரு சைடு வந்து 24 அடி ரோடு. இது வந்து 24 அடி ரோடு. கார்னர் வீடு இது. இந்த வீடு தான் ஆக்சுவலி 20 இயர்ஸ் மேலே ஓல்டு. வீட்டுக்கு வந்து அவங்க எதுவும் வேல்யூ போடலை, இடத்துக்கு மட்டும்தான் வேல்யூ போட்டிருக்காங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. ஆப்போசிட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ரோட்டில் இருந்துமே கண்டினியூ பண்ணால் கோவிலம்பாக்கம் வழியாக மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக இந்த வீட்டுக்காக காமிக்கிறேன். இது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 2030 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 30 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு சைடில் வந்துட்டு 65, ஒரு சைடு 55, ஒரு சைடு 32, ஒரு சைடு 24. அந்த சைடில் வந்து கட் பண்ணியிருக்கலையா மூலையில், அது வந்து பார்த்திங்கன்னா 14 அடி. எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து 2030 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஓகேங்களா, டோட்டலாக சேர்த்து 2030 ஸ்கொயர் ஃபீட். இதனுடைய ரேட் வந்து 1,45,00,000. நெகஷியபிள் தான், கம்மி பண்ணி பேசிக்கலாம். வீடு பாருங்கள், வீடு வந்து 20 இயர்ஸ் ஓல்டாக இருந்தால் கூட ஒர்த்தாக தான் இருக்குது. யூஸ் பண்ணனா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதனால் வீடு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நான் திரும்பி எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். ஓகே,
இது பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவை இருக்கவங்க இந்த நம்பருக்கு, இதில் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூங்க, பாய்.